SVH Hobbies Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அழகான பியூட்டிஃபுல் அண்ட் சிம்பிள் வால் ஹேங்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நூல், வேஸ்ட், கேஸ்கெட் குக்கரில் இருக்கும் இல்லையா அதுதான், அப்புறம் கார்ட்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ கப். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு டக் ஷேப்புக்கு ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நீங்கள் கார்ட்போர்ட் மேலே வச்சு மறுபடியும் ட்ராயிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண பிறகு அதில் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் உள்ள நூல் ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள் ரோல் பண்ணுற ஒரு நான் இங்கே வந்து ரோஸ் கலர் எடுத்து ரோல் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரியே வந்து கேஸ்கெட் எடுத்துக்கோங்க. கேஸ்கெட்லேயும் நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். அதையும் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பேப்பர் கப் எடுத்து அதில் லீஃப் ஷேப்புக்கு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்ட பிறகு அதில் கலர் பண்ணிக்கோங்க. எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நான் லீஃப் கலரு லீஃபுன்றதுனால க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அந்த பேப்பர் கப்பிலே கொஞ்சம் இருக்கிறத கட் பண்ணி கோன் ஷேப்புக்கு மடித்து உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அந்த கட் பண்ணுறத வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். பாருங்கள் அதை இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் ஒரு மூணு ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே சிம்பிளாக பண்ணுறதால ஒரு த்ரீ லீஃப் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம அசம்பிள் பண்ணலாம். பாருங்கள் நான் அந்த கேஸ்கெட்டில் உள்ள நூல் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அந்த கார்ட்போர்டு எடுத்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கார்ட்போர்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். சென்டர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கீழே வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ நம்ம டக்கு செஞ்சோம் இல்லைங்களா, அதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நான் ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணுறேன். நான் இங்கே இந்த வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃப்ளவர் நான் வந்து மூணு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 ஒரு 15 செஞ்சு சுற்றியும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து தெர்மோகோல் வச்சு சிம்பிளாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5x5 ஆர் 6x6 ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. கலர் பேப்பர் எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் தான். உங்களுக்கு பார்த்தாலே வீடியோ பார்த்தாலே புரியும். அது மடித்து இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடும். அதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ கலர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக லைட்டாக ஒரு பிளாக் கலர் டாட்ஸ் மட்டும் வச்சு அங்கங்கே கலர் பண்ண போகிறேன். பாருங்கள் வீடியோவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே நான் டக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீகாக் கூட மயில் கூட வந்து வரைஞ்சி இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சிக்கலாம். எல்லாமே உங்களுடைய இமேஜினேஷன் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நான் ஒரு மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுங்க. Thanks for watching.